வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. முன்ன ஒரு காலத்தில் சிவந்தபுரின்னு ஒரு ஊரில் டானியான்னு ஒரு பொண்ணு அவங்க அப்பாவோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. அந்த டானியா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பா, அதே மாதிரி ரொம்ப புத்திசாலியும் கூட. அதனால் இந்த டானியா என்ன சொன்னாலும் அவங்க அப்பா வந்து தட்டாமல் கேட்பார். இப்படியே கொஞ்ச நாள் போன உடனே இந்த டானியாவுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவங்க அப்பா வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தார். அப்போ ஒரு சமயம் அந்த நாட்டோட ராஜா வேட்டையாடுறதுக்காக அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு வந்தார். காட்டுக்கு போகிற வழியில் இவங்க கிராமத்து வழியாக போகும்போது டானியாவை பார்த்தார். பார்த்த உடனே டானியாவை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த ராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவே பண்ணிட்டார். உடனே அவர் நேராக இந்த டானியாவோட அப்பா கிட்ட போய், எனக்கு உங்கள் பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து இந்த நாட்டோட ராஜா, எனக்கு உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே டானியாவோட அப்பாவும், ஐயோ ராஜாவே கேட்குறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரிங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து டானியா கிட்ட சொன்னார் இந்த மாதிரி, இந்த நாட்டு ராஜா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாரு, என்கிட்ட வந்து கேட்டார், நானும் சரி கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன், நீ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அது வந்து டானியாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்பா என்ன கேட்காம சொன்னீங்க அப்படின்னு கேட்டா. ஏம்மா, ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நல்லா சந்தோஷமாக சௌகரியமாக இருக்கலாம், நல்ல வசதி வாய்ப்புகளோடு அரண்மனையில் இருக்கலாம், இதெல்லாம் யோசித்து தான் நான் வந்து சரின்னு சொன்னேன், நான் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு அவங்க அப்பா கேட்டார். அதுக்கு டானியா சொன்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் ஒரு நல்ல கைத்தொழில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன், ராஜாவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த விதமான கைத்தொழிலும் தெரியாது, அதனால தான் வந்து எனக்கு வந்து அதில் இஷ்டம் இல்லை, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், ராஜா கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு நல்ல கைத்தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், அவர் கற்றுக்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டானியா வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னான். உடனே அவங்க அப்பாவும், சரிம்மா நான் ராஜா கிட்ட சொல்கிறேன், ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கிறாரா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே வந்து, இதை மாதிரி டானியா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கைத்தொழில் நல்லா கற்றுக்கணும், அதில் நல்லா தேர்ச்சி பெற்ற உடனே தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே சொன்னார். ராஜா வந்து, நான் இந்த நாட்டுக்கே ராஜாவாக இருக்கேன், நான் வந்து ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு குயவன் மாதிரி பானை செய்ய போகிறேனா, இல்லை ஒரு நெசவாளர் மாதிரி நான் போய் எதையாவது நெய்ய போகிறேனா, இல்லை விவசாயி மாதிரி வயலில் போய் இறங்கி வேலை செய்ய போகிறேன்னா, எனக்கு வந்து எதுக்கு ஒரு கைத்தொழில் அப்படிங்கிற மாதிரி யோசித்தார். அப்புறம் சரி, இந்த பொண்ணு சொல்கிறதுலையும் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது, ஒரு கைத்தொழில் தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு எந்த விதத்துலேயும் ஒரு நஷ்டம் கிடையாது, அதே மாதிரி ஒரு கைத்தொழில் பண்ணுற ஒரு தொழிலாளி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறார் அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவபூர்வமாக கற்றுக்க முடியும், உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டானியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து 6 மாதத்துக்கு கல்யாணத்தை ஒத்தி போட்டார். ஒத்தி போட்டுட்டு என்ன கைத்தொழில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தார். சரி, நம்ம ஊரில் வந்து நல்ல நெசவு நெய்கிற ஒரு நெசவாளர் இருக்கார், அவர்கிட்ட போய் நெசவு தொழிலை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா முடிவு பண்ணார். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த நெசவு தொழிலாளர்கிட்ட போய் ராஜா வந்து நெசவு பண்ணுற வேலையை நல்லா கற்றுக்க ஆரம்பித்தார். அவரோட அரசாங்க பணியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தினைக்கும் வந்து நெசவு தொழிலுக்காக 2 மணி நேரம், 3 மணி நேரம் அதை மாதிரி வந்து நேரம் ஒதுக்கி அந்த நெசவாளர்கிட்டேருந்து நல்லா நெசவு தொழிலை கற்றுக்க ஆரம்பித்தார். 3-4 மாதம் போனதுக்கு அப்புறமா ராஜாவுக்கு வந்து நெசவு தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிபட ஆரம்பிச்சிச்சு, அதில் நல்லா திறமையை வளர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து, சரி முத முதல்ல நம்ம வந்து எதையாவது ஒன்று டானியாக தான் நெஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கைக்குட்டை, ஒரு கர்ச்சீஃப், அதை நெய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். 3 நாள் செலவழித்து நல்ல அழகிய வேலைப்பாட்டோட ஒரு
கைக்குட்டை ஒன்று அவர் நெஞ்சார். நெஞ்சு முடிச்சுட்டு அதை கொண்டு போய் டானி ஆட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அந்த சிவந்தபுரி கிராமத்துக்கு வந்தார். வந்து அந்த கைக்குட்டையை டானியாட்டை கொடுத்தாரு. டானியா வந்து அதில் இருக்கிற வேலைப்பாடெல்லாம் பார்த்தா, அந்த கைக்குட்டையில் இவ்வளோ அழகாக ஒரு கைக்குட்டையை வந்து நமக்காகவே நெஞ்சு கொண்டாந்துருக்கார் இந்த ராஜா, நம்ம வந்து ஒரு கைத்தொழில் கற்றுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட மறுத்து பேசாமல், தான் ஒரு ராஜா அப்படிங்கிற நினப்பு கூட இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி ஒரு நெசவு தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு அதில் திறமைசாலியாக ஆகி அதுக்கப்புறமா நமக்கு ஒரு கைக்குட்டையை வேறு நெஞ்சு கொண்டாந்துருக்காரு, அது இவ்வளோ அழகிய வேலைப்பாட்டோடு இருக்குது, இதுலேருந்தே ராஜாவுக்கு மேலே எவ்வளோ அன்பு இருக்குங்கிறதே எனக்கு புரியுது அப்படின்னு யோசித்து நான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு டானியா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, ஒரு நல்ல நாளில் ராஜாவுக்கும் டானியாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அரண்மனையில் ராஜாவும் டானியாவும் இருந்தாங்க. அப்போவே ராஜாவுக்கு வந்து இந்த டானியாவோட புத்திசாலித்தனம் நல்லா தெரிஞ்சிச்சு. சரி, நல்ல புத்திசாலியான பொண்ணாக தான் இருக்கா அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. அதுலேருந்து அவர் அரசாங்கத்தோட நிர்வாக விஷயத்தில் எல்லாமும் டானியா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு, டானியாவோட ஐடியா எல்லாமும் கேட்டுக்கிட்டு தான் அவர் வந்து முடிவெல்லாம் எடுத்தார். டானியாவோட புத்திசாலித்தனமான முடிவால் அந்த நாடு வந்து நல்லா வளம் பெற ஆரம்பிச்சிச்சு. இப்படி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ராஜா ஒரு நாளைக்கு டானியா கிட்ட, நம்ம நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு டானியா சொன்னால், நம்ம இங்கே அரண்மனையில் உக்காந்துக்கிட்டு நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மக்களோட மக்களாக பழகணும். எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு கைத்தொழில் கற்றுக்கும்போது ஒரு தொழிலாளியோட கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ, அதே மாதிரி நீங்கள் நாட்டு மக்களோட போய் பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு நாட்டு மக்களோட கஷ்டம் சந்தோஷம் இதெல்லாமும் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த டானியா சொன்னான். ராஜா வந்து, ஆமாம் நீ சொல்கிறது ரொம்ப சரிதான், நான் வந்து இந்த நெசவாளியோடு போய் இருந்தப்போ தான் நெசவாளர்கள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் நீ சொல்கிற மாதிரி நான் நாட்டு மக்களோடு போய் பழகி அவங்களுக்கு என்ன கஷ்ட நஷ்டம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வரேன். நான் வந்து ஒரு 10 நாளைக்கு ஊரில் இருக்க மாட்டேன், என்னோட 2 அமைச்சர்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் நம்ம நாடு முழுக்க சுற்றி பார்த்துட்டு ஒரு 10 நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அதே மாதிரி 2 அமைச்சர்களை கூப்பிட்டுக்கிட்டு இப்படி ஊர் ஊராக சுற்ற ஆரம்பித்தார். ஒரு 2-3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு ஊருக்கு வராங்க. வந்த உடனே மத்தியானம் நல்ல பசி, சரி அங்கே இருக்கிற ஒரு உணவு விடுதியில் போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு உணவு விடுதிக்கு போனாங்க. அங்கே பார்த்தா நல்ல ஒரு வயசானவர் தான் அந்த உணவு விடுதியை நடத்திக்கிட்டு இருந்தார். இவங்க என்ன பண்ணாங்க, நேராக போன உடனே இவங்க 3 பேரையும் பார்த்த உடனே, நீங்கள் அந்த ரூமில் போய் உக்காருங்க, அதை நான் பரிமாறுறதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார். அந்த ரூமோட தரைப்பகுதி பார்த்தா மரத்தால் ஆயிருந்துச்சு. டொக்கு டொக்குன்னு சத்தம் வந்துச்சு இவங்க நடக்கிறதே. திடீர்னு ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த மரப்பலகை வந்து அப்படியே உடஞ்சி போய் இவங்க 3 பேரும் அடியில் கீழே விழுந்தாங்க. விழுந்த உடனே அங்கெல்லாம் ஒரே இருட்டு, என்ன நடக்குதுன்னே இவங்களுக்கு புரியல. கொஞ்ச நேரம் கழித்து இருட்டு நல்லா கண்ணுக்கு பழகின உடனே தான் பார்த்தா இவங்க வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஒரு நிலவரையில் வந்து விழுந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சுது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரூமில் திடீர்னு விளக்கு வெளிச்சம் வந்துச்சு. இவங்க முன்னாடி பார்த்தாங்களே ஒரு வயசானவர், அவர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இதை மாதிரி 3 பேரில் ராஜாவை காட்டி நீ நல்ல குண்டாக இருக்கிற, அதனால் இன்னும் 3 நாள் கழித்து நான் உன்னை அடித்து உன்னோட கறியை சமைச்சு இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் நான் பரிமாறுவேன். இவங்க 2 பேரும் ரொம்ப சோனியாக இருக்காங்க, அதனால் இன்னும் ஒரு 10 நாளைக்கு இவங்களுக்கு நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு இவங்களை நல்லா உடம்பு தேறினதுக்கு அப்புறமா இவங்களையும் அடித்து இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் நான் வந்து சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் நீங்கள் 3 பேரும் இந்த ரூம்லேயே தான் கிடக்கணும், உங்களுக்கு வந்து வேளா வேலைக்கு வெறும் தண்ணி மட்டும் வரும், அவங்க 2 பேருக்கு நல்ல சாப்பாடு வரும், ராஜாவுக்கு மட்டும் வெறும் தண்ணி மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ராஜாவுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. கூட இருக்கிற அமைச்சர்களும் ரொம்ப பயந்துட்டாங்க. இங்கேருந்து முதல்ல எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியலையே, நம்மக்கிட்ட கத்தி கூட கிடையாது, இவங்களோட சண்டை போடலான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெரியவர் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா ராஜா வந்து சொன்னார், நான் அவர் வரட்டும், நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜான்னு சொல்கிறேன், அப்போ வந்து அவர் எப்படி பயப்படுறாருன்னு பார்ப்போம், நம்ம இங்கேயும் தப்பிச்சு போன உடனே இவருக்கு தக்க தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர்கிட்ட சொன்னார். உடனே அமைச்சர் வந்து, அதை மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க ராஜா, உங்களுக்கு இன்னும் 3 நாளைக்கு டைம் இருக்குது, நீங்கள் ராஜான்னு தெரிஞ்சால் அவர் இன்றைக்கே உங்களை கொன்று வரவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடை போட்டுருவார், அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ராஜாங்கிறத சொல்லிக்காதீங்க, இந்த 3 நாள் டயத்துக்குள்ள ஏதாவது பண்ணி நம்ம வந்து இங்கேயும் தப்பிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் சொன்னார்.
இப்படி யோசிக்கும்போது தான் ராஜாவுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. அவர் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியை கொண்டாந்து ராஜாவுக்கு கொடுக்கும்போது அந்த பெரியவர்கிட்ட ராஜா சொன்னார், உங்களுக்கு நிஜமாகவே நிறையா பணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு 1000 பொற்காசுக்கு மேலே உடனடியாக வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜா அந்த பெரியவர்கிட்ட சொன்னார். உடனே அந்த பெரியவர் யோசித்தார், ஆமாம், உன்னை அடித்து கொண்டு போய் நான் ஒரு 10 பேருக்கு சமைச்சு போட்டால் கூட எனக்கு 5 பொற்காசு கூட வராது, நீ வந்து 1000 பொற்காசு எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பேன்றியே எப்படி அப்படின்னு கேட்டார். உடனே இந்த ராஜா சொன்னார், நான் ஒரு நெசவு தொழிலாளி, என்கிட்ட நல்ல திறமை இருக்குது, நான் வந்து நெசவு பண்ணி கொடுக்குற கைக்குட்டையெல்லாம் இந்த நாட்டு ராணிக்கு ரொம்ப பிடிக்கும், இதை மாதிரி நான் ஒரு கைக்குட்டை உங்களுக்கு நெஞ்சு தரேன், அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் நேராக ராணிக்கிட்ட போய் இந்த கைக்குட்டையோட விலை 1000 பொற்காசுகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ராணி வந்து கேள்வியே கேட்காம உங்கள்கிட்ட 1000 பொற்காசை கொடுத்துட்டு அந்த கைக்குட்டையை வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொன்னார். அப்படியா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ட்டு, இரு நான் உனக்கு வந்து நெசவு பண்ணுறதுக்கு வேணுங்கிற தறி நூல் இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயந்தரமே அவர் என்ன பண்ணார், ஒரு தறி நூல் இதெல்லாம் கொடுத்தாரு. கொடுத்த உடனே ராஜா வந்து 3 நாளைக்கு உக்காந்துக்கிட்டு ரொம்ப அழகாக ஒரு கைக்குட்டையை பண்ணார். பண்ணிவிட்டு இந்த கைக்குட்டையை வந்து கொண்டு கொடுங்க ராணிக்கிட்ட, இவ்வளோ வேலைப்பாட்டோடு இருக்கிற கைக்குட்டையை பார்த்த உடனே ராணி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்பா, நீங்கள் வந்து எனக்கு 1000 பொற்காசு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், உடனே ராணி 1000 பொற்காசை கொடுத்துட்டு இந்த கைக்குட்டையை வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கைக்குட்டையை அந்த வயசான பெரியவர்கிட்ட இந்த ராஜா கொடுத்தாரு. அதை கேட்ட உடனே இந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். சரி, இந்த கைக்குட்டையை கொண்டு போய் 1000 பொற்காசுகள் கிடச்சிதுன்னா இந்த இடத்துல இருக்கிற உணவு விடுதியை இன்னும் நல்ல பெரிய லெவலில் கட்டிடலாம், அதோடு இல்லாமல் இந்த நெசவாளி வந்து நம்மக்கிட்ட வசமாக வந்து சிக்கிக்கிட்டு இருக்காரு, இவரை வச்சு இன்னொரு 15-20 கைக்குட்டையும் பண்ணி அதெல்லாமும் ராணிக்கிட்ட விற்று நிறையா பொண்ணும் பொருளோட வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் நினச்சிக்கிட்டாரு. உடனே சரி, டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு உடனே அந்த கைக்குட்டை எடுத்துக்கிட்டு நேராக அரண்மனைக்கு போனார். போயிட்டு அரண்மனையில் வாசலில் இருக்கிற காவலர்கள்ட்டெல்லாம், நான் வந்து ராணிக்கு வந்து ஒரு கைக்குட்டையை விற்பனை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன், அதனால் ராணியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ராணிக்கிட்ட போய் சொன்னோடனே ராணி வந்து இவரை வர சொன்னாங்க. இவர் கொண்டாந்து கொடுத்த கைக்குட்டையை பார்த்த உடனேயே டானியாக்கு தெரிஞ்சிடுச்சு, சரி இது வந்து ராஜா வந்து அவரோட கையால் நெசவு பண்ண ஒரு கைக்குட்டை அப்படிங்கிறது உடனே வந்து டானியாவுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே, ஆமாம், இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதோட விலை வந்து 1000 பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் சொன்னார். ஓ சரி அப்படின்னு சொல்லி 1000 பொற்காசை கொடுத்து அந்த கைக்குட்டையை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு இதை மாதிரி இன்னொரு 4-5 கைக்குட்டை எனக்கு பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓ கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனார் பெரியவர். உடனே இந்த டானியா என்ன பண்ணாங்க, ஒரு 4-5 வீரர்களை கூப்பிட்டு இந்த பெரியவரை வந்து தொடர்ந்து போங்க, நீங்கள் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ராஜா வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, அதை வந்து எனக்கு குறிப்பால் உணர்த்துறதுக்கு தான் இதை மாதிரி ஒரு கைக்குட்டையை பண்ணி அனுப்பியிருக்கிறாரு, நீங்கள் வந்து இந்த பெரியவரை தொடர்ந்து போங்க, இவர் எங்கே போகிறாரோ அந்த இடத்துல போயிட்டு அங்கே ராஜா கண்டிப்பாக இருப்பார், ராஜாவை காப்பாற்றி கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அந்த 4-5 வீரர்களும் என்ன பண்ணாங்க, இந்த பெரியவருக்கு தெரியாமல் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் அவர் ஊருக்கு போய் அந்த உணவு விடுதிக்குள்ளே அவர் போய் அங்கே உக்காந்த உடனே அவங்க எல்லோரும் சேர்ந்து அவரை சுற்றி வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்ட உடனே இதை யார் நெஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இது மாதிரி அண்டர் கிரவுண்டில் நிலவரையில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நெஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார். உடனே வீரர்கள்லாம் நிலவரைக்கு போய் நிலவரையில் பார்த்தா ராஜாவும் 2 அமைச்சரும் உக்காந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வீரர்களை பார்த்த உடனே தான் நாம் உயிரோடு தப்பிக்க போகிறோன்னு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பெரியவரை அரெஸ்ட் பண்ணி நேராக ராஜாவும் அமைச்சர்களுமா சேர்ந்து அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே வந்த உடனே ராஜா சொன்னார் இதை மாதிரி டானியாக்கிட்ட, நீ வந்து ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோன்னு சொன்ன உடனே நான் கூட ராஜாவுக்கு எதுக்கு கைத்தொழில் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நிஜமாகவே நமக்கு ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா எந்த ஒரு கஷ்டமான நிலைமையிலையும் நம்மளால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு டானியா கிட்ட சொன்னார். அப்புறமா அந்த பெரியவருக்கு நல்ல தண்டனையை கொடுத்து அவரை தூக்கி ஒரு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அப்புறம் ரொம்ப நாளைக்கு இந்த டானியாவும் ராஜாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க.
நன்றி, வணக்கம்.